ஹாய் விஷாகா, என்ன வீடியோஸ்லாம் பலமா பண்றீங்க? நல்லா இருக்கா? கேளு. சூப்பரா இருக்கு. ஷீக் கபாப், விங்ஸ் 3, லாலிபாப் 2, ஸ்ட்ரிப்ஸ் 2, கூபூஸ் 2, இதெல்லாம் சேர்த்து 210 ரூபாயா? இங்கிட்டு பாருங்க, வந்துருச்சுங்க. 210 ஆர்டர் பண்ண பாத்தீங்களா? காம்போ அது வந்துருச்சு. நானு அதுக்கப்புறம் போய் அந்த எல்லோ கலர் இருக்கிற பேர் என்ன ப்ரோ? அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அரிசி மாவு இருக்கலைங்க, அதில் வந்து தோசை மாதிரி செய்யறதாம்மா. இது வந்து அரேபியன் ஃபுட்டாம்மா. நல்லா இருக்காது? இது நல்லா இருக்கா? சேர் இல்லை, நின்றுட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ க்ரௌடு க்ரௌடு இந்த பக்கம் எழுந்துட்டு அப்படி போயிட்டு வரது கூட சேர் காரணம் ஆட்டிய போட்டு போயிருந்தாங்க. மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன் இந்த இடத்துக்கு வந்து. ரெண்டாவது ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா இந்தியாலே நம்பர் 1 இதுதான். ஒரு பயங்கரமா லைட் ஃபோக்கஸ் லைட் போட்டு போகுது பாருங்க, பயங்கரமா இருக்குது பாக்குறதுக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்பளைன்னு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பல்லாவரம், சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு பார்பிக்யூ கடை தாங்க பார்க்க போகிறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா, குறைவான காசுக்கு நிறைய நான்வெஜ் ஐட்டம் தரக்கூடிய ஒரு ரோடு தள்ளுவண்டி பார்பிக்யூ கடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோனுடைய இன்ட்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்ட்ரோ நான் பேசியிருப்பேன்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி டெலிட் ஆகி போச்சு, அதனால் இப்போ நான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம யார் கூட பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, பட்டினப்பாக்கம் போனோம் பார்த்தீங்களா, பட்டினப்பாக்கம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னை மேட்சுக்கு இதே டிஷர்ட்டை போட்டு போனோம் இல்லைங்க, 8th சென்னை வர்சஸ் கொல்கத்தா மேட்ச்க்கு வந்து நம்மளை கொண்டு ட்ராப் பண்ணார்லங்க. விஷாகா விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுடைய அப்பா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவங்க அம்மாவும் நம்ம சப்ஸ்கிரைபர். அவர் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து விஷாகா விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த யூடியூப் சேனலில் மெயின் ஆக்டர், மெயின் ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை தான். அவங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்காக வந்து சின்ன வயசுலேருந்தே மெமரிஸில் கலெக்ட் பண்ணி விசாக வேக்சின் சொல்லிட்டு ஆரம்பித்து அவங்க போகிற இடத்துல வந்து கவர் பண்ணி பிளாக்காக பண்ணிட்டுருக்காங்க. போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. அட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுடைய சேனல் கொடுத்துருப்பேன், நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க சேனலுக்கு போயிடும் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் மக்கள். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். நம்ம ப்ரோ வரேன்னு சொல்லியிருக்காரு மக்கள், வெயிட் பண்ணுறேங்க. அடங்க அப்பா, என்னங்க இது, இடைவெளி விடாமல் போயிட்டே இருக்குதுங்க வண்டிகள்லாம். எங்கே தான் இருந்து வருதுன்னே தெரியல. அது இல்லாமல் இன்றைக்கி வேறு சனிக்கிழமை நைட்டா, இன்றைக்கி சனிக்கிழமைங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாம் பன் மூடல் தான் இருப்பாங்க. நாளைக்கு சண்டே லீவா, ஸோ அதனால் இன்றைக்கி வெடி வெடி சுற்றுவாங்க, சென்னை வெடி வெடி சுற்றுவாங்க, நம்மளும் சுற்றுறோம் ஜாலியாக. ஓகேவா மக்கள், நம்மால் பாருங்கள் வந்துட்டாருங்க. அதான் அன்றைக்கிது பாருங்க, காரு ரெட் கலர் காரு. ரைட்டு, வாங்க போகலாம். விஷாகா, இந்த வீடியோஸ்லாம் பலமாக பண்ணுறீங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே மக்கள்ஸ். ப்ரோ எங்க ப்ரோ போறோம்? பல்லாவரம் ப்ரோ. பல்லாவரமா? ஓகே ஓகே. பழைய சந்த ரோடு. பழைய சந்த ரோடு. பழைய சந்த ரோடு பல்லாவரம். பழைய சந்த ரோடு போறோம் மக்கள்ஸ், வாங்க போவோம். விஷாகா, விஷாகா இங்க பாருங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க. எத்தனை படிக்கிறீங்க? Which class you studying? மக்கள்ஸ் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும் பாத்தீங்களா இல்லையா? எத்தனை படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஓகே 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 மக்கள்ஸ், ஃபைனலி ரீச்சடே அந்த பார்பிக்யூ ஷாப்புன்னு நினைக்கிறேன். வயசு விசாகாவும் அவங்க அம்மாவும் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம ப்ரோ நான் இங்கே இருக்கிறோம். வா அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மக்கள்ஸ். இங்கிட்டு பாருங்க, இதுதான் பார்பிக்யூ போல ஸ்பாட்டுக்கு. 1 டாஸ்மா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க, பங்கமாக இருக்கும் போலயே. இங்கே பாருங்க, இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டப்பா ஃபுல்லாக பூரா எல்லாம் பச்சைக்கறி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை பாருங்க, இது பண்ணிருக்காங்க பாருங்க. சரிதான் மக்கள், சாப்பிடலாமா, ஆரம்பிக்கலாமா? ஓகே ஓகே மக்கள், சுகந்தாச்சு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா ப்ரோ என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. என்ன ப்ரோ பண்ணலாம்? மெனு கார்டு வாங்கி தரேன். ஓகே, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே சரி பிரதர், ரைட்டு. காம்போ இருக்குமா? காம்போ ட்ரிக். ஓகே ஓகே ஓகே. என்ன பிரதர் இது? சிக்கன் சீக் கபாப்பு. கபாப் 210 ஒரு ஸ்டிக்கு தானே? சீக் கபாபு, விங்ஸ் 3, லாலிபாப் 2, ஸ்ட்ரிப்ஸ் 2, கூபூஸ் 2, இதெல்லாம் சேர்த்து 210 ரூபாயா?
இன்னும் ப்ரோ ரேட்டு அண்ணா நகர் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஏங்க பரவாயில்லைங்க பாருங்க, அடுத்து பாருங்க ட்ரம் ஸ்டிக்ஸு, விங்ஸு, விங்ஸ் மூணு, லாலிபப் ரெண்டு, ஸ்ட்ரிப்ஸ் மூணு, என்னது இடியாப்பம் ரெண்டு, 220 மக்கள் சங்க பாருங்க, எல்லாம் காம்போ ஆஃபர் போட்டு கலக்குறாங்க. இங்கிட்டு பாருங்களா, அடுத்து மட்டன் சீக் கபாப்பு ஒன்று, விங்ஸ் மூணு, லாலிபப் மூணு, ஸ்ட்ரிப்ஸ் மூணு, கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று, மொத்தம் 310. அடுத்து திருப்பிங்க ப்ரோ, அப்படித்தானா? ஓ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே தனித்தனியோட தனித்தனியா பெரிய பெரிய ஸ்பைசி சிக்ஸ் வந்து 110, சில்லி கார்லிக் சிக்ஸ் பீஸ் வந்து 110. இந்த மாதிரி தான் மக்கள் மெனு கார்டு எல்லாமே ஓகேங்க. ப்ரோ என்ன ப்ரோ இப்போ சென்னையில் இங்கே தான் ப்ரோ ரொம்ப கம்மியாக பார்க்குறேன் இந்த மாதிரிலாம். இது என்ன ஊர், இது என்னடா? பல்லாவரம் ப்ரோ, பல்லாவரம் பழைய சந்த ரோடு. பல்லாவரம் பழைய சந்த ரோடா? கார்னரில் போய்ச்சோர் போகிற லெஃப்ட் ரோடு. ஓகே ஓகே ஓகே. நான் வச்சா ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டேன், பிடிச்சிருந்தது, அதனால உங்களை கூப்பிட்டு வந்தேன். இன்னும் ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் இதுலேயே சொல்லுங்கள். நான் கேட்டே சொல்கிறேன், கேட்டே சொல்கிறேன். ஓகே பிரதர். மக்களே அவ்வளோதாங்க, அடியில் வந்து கிரில் அடுப்புங்க, அடியில் தன் தணல் இருக்கு, மேலே வந்து நிறைய விங்ஸ் இருந்து அப்பெல்லாம் பார்த்தோம்ல, மெனு கார்டு பார்த்தோம்லங்க. இந்த பாத்ரூம் கடை எங்கே இருக்குது அப்படின்னா, சபாஸ்டியின் ஸ்கூலுக்கு ஆப்போசிட், பல்லாவரத்தில் சபாஸ்டியின் ஸ்கூல் இருக்காமா, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லையாமா. இந்த காம்போஃபர்லாம் பரவாயில்லைங்க. உண்மையுமே தண்ணா நகர் போய் சாப்பிட்டோம், நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அண்ணாவும் போனோம். அதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கபாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 சில்லரை இருந்துச்சு. இங்கே ஒரு கபாப்பு, மூணு விங்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்போ ஆஃபரில் 210 கொடுக்கலாம் பெருசுங்க. உண்மையும் பரவாயில்ல, நல்ல ஒரு இதாக பாருங்க. அப்படியே அந்த குச்சி உருவிட்டு அப்படியே அப்படியே கட் பண்ணி விட்டு, அதுக்கு பேர், அது பேர் என்ன ப்ரோ? சீக். சீக்கா? சிக்கன் சீக். சிக்கன் சீக். ஓகே ஓகே. சதையில் பண்ணுறது தானே அது? ஓகே ஓகே. இதுதான் அந்த காம்போ அது? ஆ ஓகே ஓகே. இந்த காம்போ எவ்வளோ ப்ரோ? 210. 210 ஓ ரைட் ஆகிட. அப்போ இதான் மக்கள் சம்பளம் சொல்லியிருக்கோம், சரிதா? இது எல்லாமே சேர்த்து 210 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒர்த்து தானே. எல்லாம் அங்கே பாருங்கள், எல்லா பாக்ஸில் தான் வச்சுருக்காருங்க. நிறையா ஸ்டிக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக பாக்ஸ் தான். அதில் இருக்கிற எடுத்து எடுத்து என்ன வேணுமோ அதை அப்படியே போட்டு காம்போவாக பண்ணி கொடுக்குறதா ப்ரோவுடைய வேலை. அங்கே வச்சுருக்காரு பாருங்கள் பக்கெட்டுக்குள்ள. ஆமாம் ஆமாம். இதெல்லாமே விங்ஸ் ஏன் ப்ரோ? ரைட். முழு கோழி வந்து அப்படியே சென்டர்ல மட்டும் குழந்தை என்ன பாருங்க, அடுத்தடுத்து போடுறாரு பாருங்க. இது எவ்வளவு ப்ரோ? அது 390. ஓகே ஓகே. 390 ரூபாங்க. சரிதா, சொக்கா இருக்குல்ல அது ப்ரோ? ஸ்டிக்கா ப்ரோ? மட்டன் சீக்கா? மட்டன் சீக்கு. ஆ ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இது பண்ணுறது இது பட்டரா என்ன ப்ரோ? ஆயிலா? ரெண்டுமே மிக்ஸு. அந்த மட்டன் சீக்கு மட்டும் தனியாக இருக்குமா? எவ்வளோ? 110. அது ஃபுல்லாக மட்டன் அது? ஓகே ஓகே. நீங்கள் பாருங்கள் இந்த மட்டன் சீக்கு இருக்குல்ல, இது வந்து தனியாக இருக்குமாம்மாங்க. 110 ப்ரோ. அப்போ ஒன்று வைங்க ப்ரோ, ஒன்று ரெடி பண்ணுங்க. மக்கள்ஸ் இங்கிட்டு பாருங்கள், வந்துருச்சுங்க. 210 ஆர்டர் பண்ண பார்த்தீங்களா காம்போ, அது வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் இருக்கிற பேர் என்ன ப்ரோ? ஆரம்பிக்கலாமா? என்ன ப்ரோ? பசங்களுக்கு ஓகே மக்கள், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வித்து மின்ட் சட்னி இருக்குல்ல, மின்ட் சட்னியெலாம் மிக்ஸ் பண்ணி சிக்கன் சீக்குங்க பாருங்களேன். ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா பஞ்சு மெனிக்காக இருக்குதுங்க, கெட்டியாக. அது ஒரு மாதிரி நல்லா சிக்கனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது எப்படி தான் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. ப்ரோ ஏதோ சொன்னார், சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னா, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். ஓகே சாப்பிட்ருவோமா? ஓகே மக்களே சாப்பிட்லாங்க.
நல்லா இருக்கு. ஆறு ரூபா நல்லா இருக்கு. ஆ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? வெறும் சாதா மட்டும் அரசு பண்ணியிருக்காங்க. ம் ஒர்த்து. விசாகா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சொல்லு கேட்குறாங்களா? சரி விங்ஸ் சாப்பிட்டு பாரு, விங்ஸ் நல்லா இருக்கா பாரு. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வேற ஒன்று சாப்பிடுவான் ப்ரோ. ஆரம்பிக்கலாம் ப்ரோ, எடுங்க ப்ரோ. நல்லா இருக்குது. விங்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? விங்ஸ் ரெக்கை இருக்குமில்ல, கோழி ரெக்கை அதுதான். ஓகே சாஸ் சூப்பராக இருக்குதுங்க. ஓகே அடுத்து பாருங்க, சிக்கன் விங்ஸு. அங்கே லைட் வச்சு கம்மியாக இருக்கு. நல்லா இருக்கு மக்கள், நல்லா மேலே அந்த மசாலா எல்லாம் இருக்கு, நல்லா சூப்பராக நல்லா இருக்கு. நம்மளோட காம்போக்கு இவ்வளோ தராங்க, டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியல நினச்சேன். உண்மையும் செம்ம டேஸ்டியாக இருக்கு. சேர காணோம் சாப்பிடுறோம். லாலிபப் எப்படி ஜம்மு இருக்கா? விசாகா தான் சாப்பிட மாட்டேங்குது. விசாகா இந்த சாமி, உங்கள் அப்பா அப்பெல்லாம் சொன்னார் என்னமோ, என்ன 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 அது, என்ன அட்வென்ச்சர் அது? இது ஸ்கூபா இதா? என்னம்மா பேர் அது? ஐயோ எனக்கே வரலையே. ரோலாவது ரோப்பில் தொங்கிட்டு போகும்லக்கா? தொங்கிட்டு போனாதே. ஜிப்லைன் 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 ஆ ஜிப்லைன்லாம் போகிறீங்களாம்மா? அங்கெல்லாம் அப்பெல்லாம் பேசுகிறீங்க, இப்போ பேச மாட்டீங்களா? ரொம்ப பிடிக்குமா? எங்க போன? வயநாட்டுலயா? ஓகே ஓகே ஓகே. இல்ல இல்ல நான் சொல்லும் போது ஆன் பண்ண. ஐயோ தங்கோ ஜோக்கர் போனா? நான் போனேன். அங்க பார்த்து சொல்லு, நீ தான் போன? எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அங்கே லைட் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எட்ட வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கு மக்கள். இங்கே தான் லைட்டிங் நல்லா சூப்பராக இருக்கு. சாப்பிடவா? சூப்பராக இருக்குங்க, இன்னுமே சொல்கிறேன். மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன் இந்த இடத்துக்கு வந்து. சூப்பராக இருக்கு. இவ்வளோ டேஸ்ட்டு இருக்குங்க. இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நான் கூட சரி இந்த மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு இருக்குண்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு வேற லெவல் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பல்லாவரம் தப்பா நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. பல்லாவரம் பார்பிக்யூ. பாப்பா இதை எடுத்து சாப்பிட்டா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிந்துறேன். ஓகேவா? டீல் ஓகேவா? சாப்பிடு. ஏய் வலிக்கு வந்துருச்சுங்க. சரி சரி சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தராங்களா? இது நான் எல்லோ கலர் இருக்கலாம், அதை எடுத்து சாப்பிடு. ம் ஆ எடுத்து சாப்பிடு. என்னாச்சு? கை வைக்காத. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? இப்போதான் கொண்டாந்து நல்லா இல்லை சொன்னேன். ஐஸ்கிரீம் ஒன்று நல்லா இருக்குன்ற அது வேற வாயி. அப்பப்போ விசாகாவுடைய காமெடி, அப்பப்போ நம்ம வெறித்தனமான ஃபுட்டு இதுங்க. ஓகே வெக்கி சாப்பிட்டோம், வேற என்னங்க? அவ்வளோதான், எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே சாப்பிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நானுங்க.
இந்த நான் வந்து அப்படியே அதுலேயே இது பண்ணி, இது என்ன ப்ரோ, என்ன ப்ரோ மாவுது? நான் இல்லையா? குபூசா, அரேபியன் ஃபுட்டு. என்னது அது? அவங்க கிட்டே இல்லை அக்கா. அது என்ன கதை? அரிசி மாவு இல்லையா? ஓகே ஓகே ஓகே. சாப்பாடு சாரி நான் கிடையாது, சும்மா நெருப்பில் மட்டும் இது பண்ணாலே அது இதுவாகிடும். ஆ, அரிசி மாவில், தோசை மாவில், அரிசி மாவு. ஓகே ஓகே. இதை பாருங்க மக்கள், அதாவது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, அரிசி மாவு இருக்கலைங்க, அதில் வந்து தோசை மாதிரி செய்கிறதாம்மா. இது வந்து அரேபியன் ஃபுட்டாம்மா. நல்லா இருக்காதே? இது நல்லா இருக்கா? ஆ, ஓகே, வாங்க சாப்பிடுவோம். க்ரீன் சட்னி இருக்கல, அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிடுவோம். இங்கிருந்து அங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே சேர் எடுத்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இட்ஸ் ஓகே மக்கள், சார் குழந்தைங்க உட்காந்துருக்கணும், தப்பு கிடையாது. அந்த புதினா சட்னி ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இதனுடைய டேஸ்ட் வந்து குப்பூசா, குப்பூசா சொன்னாங்க, அதான் இது என்ன சொன்னாலும் தெரியல பேர். நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்மளை போல வந்து எல்லாமே ஃபேமிலியோட ஜாலியாக வந்து எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. சரிதா, அங்கே 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 அங்கே. ஓகே, சென்னை நைட் லைஃப் இப்படி தாங்க இருக்கும். இதெல்லாம் அண்ணாநகர் ரெடியாக பார்த்தீங்கன்னா இதோட பங்கமாக இருந்திருக்கும். எப்பா மக்கள் சிங்க பாருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டன் சீக்கன் சொன்னார் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மட்டன் ஸ்டிக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இதை சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வந்து ப்ரோக்கு நம்மளுடைய ட்ரீட்டாக இருக்கட்டுங்க, மொத்த பில்லே நம்ம தான் பே பண்ண போகிறோம். ஓகே மக்கள், அந்த மட்டன் சீக்கிரம் இருக்கு பார்த்தீங்களா, 110 அம்மா, ஒன் இது மட்டும் 2 110 ப்ரோ, 1 110. நெக்ஸ்ட்டு பாருங்க சட்னி, இது பண்ணுறாரு. என்ன சட்னி, என்னென்ன சட்னி? ஸ்பைஸ் ஒன்று, இது ஒன்றா? ஆ, மைனஸ். அது இது இது க்ரீன் சட்னி. இது க்ரீன் சட்னி தாரு ப்ரோ, நம்மளுக்கு தானா? ஓகே ப்ரோ, நன்றி. ஓகே மக்கள், வாங்க அடுத்து மட்டன் சீக்ஸுங்க. சூப்பராக இருக்குது, இன்னுமே அட்டகாசமாக இருக்குதுங்க. நல்லா எலும்புலாம் கிடையாது, ஃபுல்லாக சதையா சாதமாக அந்த மசாலாவுடைய காம்பவுண்ட்ஸ்லாம் சேர்ந்து பங்கம் பண்ணி செம்மையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. வெளுத்து கெட்ட போகிறேன் மக்கள். மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம ப்ரோவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துருக்காரு, பேர் வீராவாமா. ஹாய் ப்ரோ. ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடுங்க ப்ரோ, சாப்பிட வேணாமா? இவன் தான் ப்ரோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஆர்டர் பண்ணது இல்லாமல் அவன் 2 பிளேட் ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுறான். ஓகே ஓகே ஓகே. ஒரு பிளேட் வந்து பார்சல் சொல்லிட்டேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. வாங்க மக்கள், மட்டன் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்ரீன் சட்னி இருக்குல்ல, க்ரீன் சட்னியில் டிப் பண்ணி பற்றி சாப்பிடுமா? சாப்பாடு நண்டா குச்சப்படாமல் சாப்பிடணும் மக்கள். அது வந்து மசாலா, ரகசிய மசாலாவா? ஓ, இது பாருங்க, இது வந்து கலராக இல்லாமல் குருடைய சிக்னேச்சர் நம்ம இவராக கண்டுபிடிச்ச மசாலாவும் அது கோழி தான் அது. ஆ, எப்பா எப்படி ப்ரோ இந்த புவையில செய்கிறீங்க எப்பா? அது எவ்வளோ ப்ரோ? ஃபுல்லுண்ணா 390. ஃபுல்லு 390. ஓகே ஓகே ஓகே. சார் பாருங்க, அங்கேயே இருந்துட்டு இருக்கீங்க பீசல்ஸ்லாம், மற்ற பீசஸ்லாம் ரைட். ஓகே ப்ரோ, நல்லா பண்ணுங்க ப்ரோ. மக்கள்ஸ், ப்ரோட்டை நம்ம சேனலில் சொல்லியாச்சு ப்ரோ. இந்த இது எவ்வளோ இந்த லெக் பீஸு? 230. 230 ரூபா. பரவாயில்லையே. இது குப்பூசா, சிக்கன் குப்பூசமா? இது குப்பூஸ் வந்துடும். அது ஒரு குப்பூஸ் வந்துடுமா? ஓ, குப்பூஸ்னா அந்த இதுங்க, அந்த ரொட்டி தானே? ஆ, ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, வர்ற கூட்டத்துக்கு அத்தனைக்குமே வந்து நம்ம ப்ரோ தாங்க வேற மாதிரி ஒர்க் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக வேலைக்கு கூட ஆள் தேவைப்படுதாமா. இந்த பல்லாவரம் தபஸ்டின் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் கூட இந்த பார்பிக்யூவில் வந்து கூட கேட்குறனா கூட, சென்னைக்காரங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து கேட்கலாம். மத்தியானம் 2 மணிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கமா, சம்பளம் ஒரு 500 ரூபாய் 700 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராமா. அதனால் நான் அந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்திட்டேங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்கள், கெபாப்லாம் இருக்குல்ல, அதில் நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்குது ப்ரோ. அந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, அது என்ன? அது ஓன் ஃப்ளே இதா? பெப்பர். ஆ, பெப்பர் பார்பிக்யூ. ஓகே ஓகே ஓகே. பெப்பர் அது 2-3 வெரைட்டி இருக்குதுங்க. சூப்பர். இது மூணுமே வேறையா ப்ரோ? ஓகே ஓகே. சில்லி சென்டரில் பெரிய பெரியங்க, அது பெப்பருங்க. மூணாவது இருக்கிற பெப்பர். ஓகேவா? இது பெப்பர், அது பெரிய பெரிய, அது ஃபஸ்ட்டுக்கே சில்லிங்க. ஓகே, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பர்சனலாமா பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சேட்டை பிடிச்ச பிள்ளையா இருக்குது. ஆனால் அது நீ செஞ்சு காட்டு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
போச்சு, சேருக்குலாம் தண்ணம் கட்ட முடியாது. சரி ஓகே மக்கள், கிளம்பியாச்சு பாய். ஓகே ப்ரோ மக்கள், அடுத்து பாருங்க நம்ம வீராத்தால, அப்புறம் நம்ம மனோஜ், அப்புறம் வீட்டுக்காரம்மா, அப்புறம் நம்ம விசாகா, எல்லாருமே இப்போ என்ன கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் போனால் எங்கே ப்ரோ ஜூஸ் குடிக்கவா? அடுத்து ஜூஸ் குடி. ஆமாம், காரமாக சாப்பிட்டோங்க. அவங்க ரெண்டே அவங்க மூணு பேர் சாப்பிடவே இல்லை. நானே நம்ம வீரா ப்ரோ நாளைந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை மொத்தமாக காலி பண்ணது. அப்பவுமே கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், முடியலைங்க. அதுக்கு மேலே ரொம்ப காரமாக இருந்துச்சா? அதெல்லாம் இந்த எட்டுக்கு பேர் சென்னை வந்தது ஓவராக இந்த மாதிரி கடையில் சாப்பிட முடியல, உடம்பு கெடுதல் மக்கள் சீனா. ஓகே, சூப் டேஸ்டே சூப்பராக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. நம்மளுக்குலாம் அதெல்லாம் ஏதோ உடம்பு தாங்குது, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அதுக்கு கூல் படுத்துற வகையில போய் கூலிக்கா ஜூஸ் குடிக்கிறோம். என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, 10 வருஷமா தான் அந்த மாதிரி இருக்கு. அதான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியால கம்பேர் பண்ணும்போது மத்த சிட்டியோட இங்க சேஃப்டி அதிகம் ப்ரோ. சேஃப்டி அதிகம். ஐடி கம்பெனில இருக்கவங்க எல்லாம் வந்து இங்க வீடு வாங்கி அவங்க வைஃப் ஃபேமிலி இங்க செட்டில் பண்ணிட்டு அங்க போயிடுவாங்க ஃபாரினுக்கு, விசா கிடைக்காதவங்க. ரெண்டாவது ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா இந்தியாலே நம்பர் ஒன் இதுதான். அங்க அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கும். அவங்க இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டி உள்ள இதுவும் இங்க இருக்கும். கிட்னி டிரான்ஸ்ஃபர்ல இருந்து லிவர் டிரான்ஸ்ஃபர், வேர்ல்ட்ல பெஸ்ட் டாக்டர் வந்து ரேலா அதுக்கப்புறம் சென்னை வந்து வெளியூர்லாம் போயிருக்கேன், இந்தியா ஃபுல்லா ஓரளவுக்கு சுத்தி இருக்கேன். ஆனா மூணு நாள் தாக்கு பிடிப்போம் சாப்பாடு. ஆனா சென்னையில அப்படி கிடையாது. நம்ம ஃபுட் டேஸ்ட்டும் சரி எல்லாம் சரி, நீங்க நார்த் இந்தியன் போனா அத்தன்டிக் நார்த் இண்டிக் இருக்கு. நீங்க மல்டி குசைன், குளோபல் குசைன் எது வேணும்னாலுமே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும். அதனால அஃபோர்டபுள் பிரைஸ் ரீசன் அதான். இப்ப வேற ஊர்ல ஒரு இடத்துல பஞ்சாப்ல தோசை வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே 80 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். நான் 2019 சொல்றேன். இங்க அப்படி கிடையாது ப்ரோ. ஒரே தோசை நீங்க வந்து 20 மீன்ஸ் தோசைன்றது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 20 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே தோசைய நீங்க 1200 ரூபாய்க்கு வாங்கலாம் இங்க சென்னையில. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ரொம்ப கம்பேர் டு அதர் சிட்டி இங்க பெட்டர். அங்க நைட் லைஃப் வந்து இங்க இப்போதைக்கு இதுவாயிடுச்சு. கத்திப்பாறலாம் போய் பாத்தீங்கன்னா நைட் லைஃப் வேற லெவல்ல இருக்கும். பாத்தீங்களா நீங்க? ஆமா பார்த்தேன். இது வந்து இப்ப புதுசு. 24/7 நிறைய ஷாப்ஸ் ரிலேட்டட் ஐடி ஐடி கல்ச்சர் வந்ததுல இருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட் பிரியாணி எங்க போனாலும் பெரிய பெரிய பிராண்டே நைட் பிரியாணி பண்றாங்க. நைட் பிரியாணி இஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க என்ன கேட்டாலுமே கிடைக்கும். நீங்க டெக் ரிலேட்டடா, இப்போ உங்களுக்கு தெரியும்ல கோயம்புத்தூரா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட், அதாவது பருத்தி அந்த மாதிரி. ஆனா சென்னை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். லெதரா, துணி இதுவா, மெடிக்கலா, உங்களுக்கு வந்து கார் ஃபேக்டரிஸ். இது வந்து லிட்ரலி வந்து சென்னை இந்தியாவோட டெட்ராய்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டெட்ராய்ட் தான் கார் ஃபேக்டரிஸ் அதிகம். அதுக்கப்புறம் சென்னையில தான் இந்தியாலே கார் ஃபேக்டரி. ஹுண்டாயோட மேனுபேக்சரிங் தான், நம்ம ஃபோர்டோட மேனுபேக்சரிங் தான். இவங்க வந்து குளோபலி பெரிய பிராண்ட். இந்தியாலேயே அவங்க பெரிய மார்க்கெட் வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேக்டரிஸ் இருக்கு. ராயல் என்ஃபீல்டோட ஹப்பே இந்தியா சென்னை தான். இங்க இருந்தா வேர்ல்டு ஃபுல்லா அது மல்டிபிள். அப்படியா? ஆமா. அது மாதிரி வந்து நீங்க இந்தியா சிமெண்ட்ஸ், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், நீங்க ஐடி எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி சென்னை பெஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ரெண்டாவது வேர்ல்டு லார்ஜஸ்ட் பீச், வேர்ல்டு லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டு,
அந்த மாதிரி நிறைய வந்து இங்க ஸ்பெஷல் இருக்கு. பீப்புள்ஸ் பொறுத்த அளவுக்கு பழக்க வழக்கத்துக்கு நல்லா இருப்பாங்க ப்ரோ. எல்லாரும் சொல்ல முடியும், எல்லாருமே மேபி இருப்பாங்க. எந்தாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல எல்லா இடத்துலயும் தப்பு நடக்கும், ஃபிராட் இருக்கதான் செய்வாங்க. நம்ம தான் சேஃபா இருந்துக்கணும். பட் கம்பேரிட்டிவ்லி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியன் நிறைய பேர் ஆயிட்டாங்க இப்போ. எங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பஞ்சு மிட்டாய் இது விற்பாங்க. இப்ப எல்லா இதுலயும் இருக்காங்க. பட் அவங்களும் பானிபூரி பஞ்சு மிட்டாய்க்கு தான் அவங்க கிட்ட போவோம். குல்ஃபி குல்ஃபி தெருத்துருவா குல்ஃபி வித்துட்டு வருவாங்க மணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கு. எங்ககிட்டே கிட்டத்தட்ட எங்கிட்டே எனக்கீழே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அதுக்கு ஒர்க் பண்றாங்க. பட் ஆனா அது இதுவாயி போச்சு, அவங்களும் பழகிட்டாங்க. அதுலயும் கெட்டவங்க ரொம்ப பேர் இல்ல ப்ரோ. மத்தபடி நல்ல பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. என்ன நம்ம பசங்க வர மாட்டாங்க, they can not ready to work. ஒரு ரெஸ்டாரண்ட்ல தட்டு எடுக்கவோ பிளேட் துடைக்கவோ இவன் வந்து அசிங்கப்படுறான். இவன் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறத பெருமையா நினைக்கிறான். அப்போ அவனதான வேலைக்கு வைக்கணும். அந்த மாதிரிதான் பிரச்சனை. இப்ப இவன் ரெடியா இருந்து நான் வந்து உன தட்டே துடைக்க வைக்க போறது இல்ல, நீ 2 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணு, 2 வருஷத்துல நீ மேனேஜர் ஆயிடுவ, உனக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்து உன மேனேஜர் ஆக போறேன். இப்ப நான் எல்லாம் வந்தேன்னா இப்ப வந்து ஒரு ஆபரேஷன் லெவல்ல இருக்கேன்னா நான் எடுத்த உடனே வரல, நானும் தட்டு எடுத்துட்டு தான் வரேன். இன்னைக்கு ஆளுங்களாம் நம்ம திருப்பி அந்த வேலையை செய்யறோம். இப்ப நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன், ஸ்டார்ட் அப்ல ஃபுட் ரிலேட்டட் தான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வெட்டிங் பிரியாணி போன இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். சொல்றேன் பசங்க கிடையாது வரமாட்டானுங்க. அவன் என்ன பண்றான், ஒரு ஸ்விக்கி என்னாயிட்ட நான் பேசுறேன் லிட்ரலி, அவர் 8 வருஷமா ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவர் வீட்டுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா வீக்லி வீக்லி கையில காசு வரும்போது நிக்காது. இப்ப அவர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா PFESI, அது பசங்களுக்கு புரியவே மாட்டேன்து. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும் போது அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வரவே மாட்டானுங்க. அடுத்து லிட்ரலா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருந்தா ஒரு யூனிஃபார்ம் வரும், நீட் ஷேவிங், ப்ராப்பர் க்ரூமிங். இப்ப ஸ்விக்கி சமட்டை ஓட்டினா முடிவெட்டு யாரு கேட்க போறா, என்ன வேணாலும் ட்ரெஸ் போடு, ட்ரௌசர் கூட போட்டு ஓட்டுன்றாங்க. அந்த கம்ஃபர்ட்டுக்காக அவங்க என்ன டைமிங் கம்ஃபர்ட். இப்போ கம்பெனில ஒர்க் பண்ணா மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், காலையில போய் ஒரு 3 ஹவர் ஓட்டுவேன், மதியானம் வந்து படிப்பேன், படுத்துங்குவேன், நைட்டு தரக்க போட்டு தூங்கிடுவேன், கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு. ஆனா அதுலயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் எடுக்கிறவங்க கூட இருக்காங்க. பட் எல்லாரும் அப்படி பண்றது இல்ல. அதெல்லாம் பார்ட் டைம் கரெக்ட், படிக்கிற பசங்க அது பண்ணிட்டு பார்ட் டைமுக்கு அதெல்லாம் ஓகே. பட் அது ஃபுல் டைமா எடுக்கிற தப்பு, எந்த இண்டஸ்ட்ரிக்குமே வர்றதில்ல. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த 200 அடி ரோடு இருக்கு, என்ன ஊர் ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா ஈச்சங்காடு சொல்லலாம். ஈச்சங்காடு ஓகே, இப்போ 200 ஃபீட் அந்த ரோடு சொல்றேன்ல, இதுல போயிட்டு இருக்கோம்ல ஈச்சங்காடு நேரமா. இங்கிட்ட வந்து 1 ஏக்கருடைய வேல்யூ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி 25 கோடி ரூபாயமா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் 30 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 25 கோடின்னு இன்னைக்கு வேற லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னுமே அதிகமா இருக்கும் ப்ரோ, 35 கிட்டயாவது வந்துட்டு இருக்கும். ஏன்னா அப்ப வந்து ஒரு லேண்ட் ஒண்ணு சேல்ஸ்க்கு வந்தது ஃப்ரெண்டு மூலியமா, அப்ப சொல்லிருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மொத்தம் 12 ஏக்கர் 25 கோடினா அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க, மொத்தம் 300 கோடி ரூபாய் கிட்ட அந்த வேல்யூ, அந்த லேண்டோட வேல்யூ அது வந்து 300 கோடி ரூபாய் கிட்ட வந்தது. இப்போ அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னு ஏறி இருக்கும் பாத்துக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, இதையும் எடுத்துக்கோங்க. சென்னையில வந்து காவேரி ஹாஸ்பிடல், காவேரி ஹாஸ்பிடல் சொல்லி பாத்துருப்போம்ல, அந்த ஹாஸ்பிடல் பாருங்க, இங்கதான் இருக்குது பாருங்க. இந்த பெரிய பெரிய ஆளுங்க இங்கதான் கொண்டு வருவாங்களா ப்ரோ? கலைஞரே வந்து இங்கதான், இதுல இதுல இல்ல பிரான்ச் அங்க சிட்டி உள்ள ஒண்ணு. ஓகே ஓகே ஓகே, அதுல வச்சிருந்தாங்க, இது இப்பதான் கட்டினாங்க. ஓகே ஓகே, இதாக பாருங்க, இதுதான் காவேரி மருத்துவமனை. நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்போம்ல, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு இங்கே தான் கொண்டு வந்து பண்ணுவாங்க, அட்மிட் பண்ணுவாங்க. 750 ஒரு ஜூஸ் கடை ப்ரோ, இப்போ அங்கே தான் போகிறோம். ஓ, 750 ஆமாம், காவேரி ஹாஸ்பிட்டல் கீழேயா? ஆமாம், ரைட்டு, 200 ஃபீட் ரோட்டில். இங்கே பாருங்க, நம்மளால் பாருங்க விஷாக்கா, 750 ml ஜூஸு, அந்த ஜூஸ் பாட்டில் சைஸ் தான் நீயே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபோனு வேறு வருது, இம்பார்ட்டண்ட் காலு. ஆ, ரைட்டு, நீ நடத்து. இங்கே பாருங்க மக்களே, 750 ml ஜூஸு, வாங்க போய் பார்ப்போம். அங்கே பாருங்க, முரட்டு டம்ளாருங்க, காட்டுறாருங்க, நம்ம வாங்கி காட்டலாம். பாருங்க, இந்த டம்ளர் தான் கொடுப்பாங்க, சரியா? சரி, ஓகே மக்கள், வாங்க போய் வாங்குவோம். இங்கே பாருங்களேன், 350 ml வந்து 30 ரூபாங்க. இது ஆரஞ்சு, கிரேப்பு, பப்பாயா, அமுல், ஆப்பிள், மேங்கோ, அதுக்கப்புறம் காவா, கொய்யா இருக்குல்லாங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படி 750 ml வந்தீங்கன்னு வைங்களேன், வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், பைனாப்பிள், கேரட்டு, இதில் நிறைய மெனுஸ் இருக்கு. பரவாயில்ல, 750 ml 50 ரூபாய்க்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் மக்கள். சப்பா நம்ம முடியல, வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஐயோ விசாக்கா, இங்கிட்டு பாருங்க, எம்மாம்பரிய டம்ளார்னு 70 ml, இது வந்து பைனாப்பிள் லைமுங்க. வாங்க, குவாலிட்டி செக்கிங் வந்து நம்ம பாப்பா
நான் என்ன பாப்பா விசாக்கா பாப்பா பேர் வேறு மறந்து போயிருது. இதை சாப்பிடு சாமி, டேஸ்ட் இட். கீழே போட்டுறாத. பைனாப்பிள் புளிப்பு அதுக்கு லெமன் போட்டுருக்கு. ஓகே சாப்பிடலாம் மக்கள். ரெண்டு எதுல இருக்கு? வாட்டர் மலனா? அதான் பாருங்க. அப்ப நம்ம ஆர்டர் பண்ணதாங்க இது. அம்மா ரெண்டுமே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ரைட்டு மக்கள் சாப்பிட்லாங்க ப்ரோ. சாப்பிடலாம் ப்ரோ. மக்கள் வாங்க பாருங்க, எம்மா புரிய டம்ளாருன்னு. ஐயோ கடவுளே, வாழ்க்கையில் இவ்வளவு மாதிரி பாட்டிலே எனக்கு தான் பிடிக்கிறாங்க. பீர் பாட்டில் கூட 650 ml தான், அது 750 ml. எம்மா பெரிய பாட்டில் குடிச்சிருவோம் மக்கள். வாங்க ட்ரை பண்ணுவோம். 750 ml ஃபுல்லாக அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 liter மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாப்பா. நல்லா கெட்டியாக இருக்குங்க. நான் கூட தண்ணி மாதிரி இருக்கும்னு நினச்சேன். நல்லா கெட்டியாக இருக்கு. நல்லா ரொம்ப ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கு மக்கள். சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருக்கு. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் மக்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நல்லா கெட்டியாகவே இருக்குங்க. நாலு கம்மல் இருக்கு. ஒர்த்துங்க. 50 ரூபாய்க்கு மரண ஒர்த்து. வேற லெவல். செமையா இருந்துச்சு. நல்லா கெட்டியா தண்ணி மாதிரி இருக்கும் நினைச்ச மக்கள். சூப்பர் கெட்டியா இருந்துச்சு மக்கள். இன்றைய வாக்கு இனிதே முடிஞ்சு. ரொம்ப ஹாப்பி. சூப்பர். அடுத்து பாருங்க, ரிட்டர்ன் போகும்போது வந்து அக்கா டிரைவ் பண்ணுது. அக்கா எல்லா சாமியை கும்பிட்டு பாத்துக்கா. சரி ரைட்டு. இப்ப வருது பாருங்க, கொஞ்சம் செட் ஆகணும் மக்கள். சரி ஓகே மக்கள், சொல்லாத கிளம்பி வச்சுங்க. அப்படியாப்பட்ட நானே ஒருத்தன் ஓட்டினா போனா அங்க வந்து கவுந்தடிச்சு கீழே வந்தோம். அப்படியாப்பட்ட ரோடு அங்க ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் லைசன்ஸே தேவையில்ல டைரக்டா எல்லா ஓட்டலாம் செவாகரத்துல ஓட்டலாம் எங்க வேணாலும் ஓட்டலாம் அவ்வளவு டிராபிக் அந்த ரோட்ல பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. ஓட்டிட்டேன். எப்பன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் குப்பை மட்டும் இருக்காங்க.
சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வழக்கு வழக்கமாக நம்ம ப்ரோ கூட தான் ரெண்டு பயணம் பண்ணிட்டு இருந்தது ரெண்டு நாளாக. இன்றைக்கி என்னடானா, ப்ரோட வீட்டுக்கு அம்மா அப்புறம் விஷாக்கா அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன்னாக இருந்துச்சு. சாப்பிட்டது கடைசி அந்த 750 ml ஜூஸ் குடிச்சோம் பாருங்க, வேறு லெவல் இருந்துச்சு ப்ரோ. பொறுத்தான கண்டென்ட் ப்ரோ, சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஓகே, அடுத்து எப்போ சென்னை வந்தாலுமே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுற ப்ரோக்காக தான் இருக்கும். இல்லை, அடுத்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, நான் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வரேன். ஓகே வாங்க ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் இங்கே அங்கே வாங்க ப்ரோ, வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா வருவேன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டதால நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு, அது நான் கண்டிப்பா வருவேன். அது மிக விரைவில், ஒரு மாசத்துலயோ அந்த மாதிரி கண்டிப்பா வருவேன். ஓகே ப்ரோ, வாங்க பேசிக்கலாம். மேல இல்லனா ஜூன்ல கண்டிப்பா வாங்க, ஃபோன் பண்ணுங்க. நிறைய இடம் போல வரலாம். ஓகேவா, விசாகா கூட்டு வாங்க. கண்டிப்பா பாப்பா, கண்டிப்பா பாப்பா இல்லாம நான் வ்ளாகே போட மாட்டேன். பாப்பா வச்சு தான் நம்ம பண்ணுவோம். நான் பாப்பா கூட்டி வரேன், கண்டிப்பா கூட்டி வரேன், கண்டிப்பா வரேன். ஓகே ப்ரோ, பை பிரதர். பை. ஓகே அம்மா, பை சொல்லுங்க. விசாகா பை சொல்லுங்க. அடா பை ப்ரோ, பை பை ப்ரோ, பை பை ப்ரோ. ப்ரோ வர, ஓகே கா வரேங்க, வரேன் ப்ரோ. சரி வரேன், பைசா கா, பை. சரி ஓகே, ஓகே பாய். சரி ப்ரோ பாருங்க ப்ரோ, பார்க்கலாம். ம், ஓகே பாய். ஓகே ம், ஓகே மக்கள் வாங்க போகலாம்.